தேவையான பொருட்கள் A4 ஷீட், லெவன் பி பென்சில், கிரையான்ஸ். என்னென்ன கிரையான்ஸ்னா எல்லோ, எல்லோ கலர், ப்ரௌன் கலர், கிரீன் கலர், ரெட் கலர். வாங்க வரைய ஆரம்பிக்கலாம். வாங்க லீவ்ஸ் வரையலாம். நான் வளைஞ்சு வளைஞ்சு ஒரு டிசைனில் வரைகிறேன். பாருங்க எவ்வளோ அழகாக வரையலான்னு. இப்போ ஸ்டெம் வரைகிறேன். ஸ்டெம்க்கு நடுவில் ஒரு ரவுண்டு போட்டு அதை பூவாக வரைகிறேன். இந்த மாதிரி ஒரு எட்டெண்ணம் கூட போடலாம். நான் இங்கேயும் ஒரு சின்ன பூ வரைஞ்சிக்கிறேன். இந்த பூவுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டெம் வரைஞ்சி அதுக்கு மேலேயும் ஒரு சின்ன பூ வரைஞ்சிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இலை, அப்புறம் நம்ம பெரிய இலை வரைஞ்சோம் இல்லையோ அதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு காம்பு, அப்புறம் ஒரு பெரிய பூ வரைஞ்சிக்கிறேன் மொதல் வரைஞ்ச மாதிரியே. நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன். அதுக்கு மேலேயே ஒரு சின்ன ஸ்டெம் போட்டு ஒரு சின்ன பூ வரைஞ்சிக்கிறேன். அந்த குச்சி கொஞ்சம் எட்ஜ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு லீவ்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இந்த குச்சி மாதிரி ஒரு காம் போட்டு அதுக்கு மேலே ஒரு டாட் வச்சாச்சு. இப்போ பானை வரைஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்குள்ளேயும் ஒரு ரவுண்டு, ஒரு வளைவான ஒரு மண் பானை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு மூலையில் ஜாயின் பண்ணி கீழே ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம், ஓவல் மாதிரி. பாருங்க நம்ம வரைஞ்சிட்டோம். இன்னும் இதை கலர் அடிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வாங்க கலர் அடிக்கலாம். நான் க்ரீன் கலர் எடுத்து லீவ்ஸ் கடுக்க போகிறேன். ஸ்டெம்முக்கும் அடிச்சுக்குவேன். நீங்களும் இந்த மாதிரி அடிங்க. லீஸுக்கு டார்க் க்ரீன் கூட கொடுக்கலாம். நான் ஸ்டெம்ஸ்க்கெல்லாம் அடிச்சிட்ருக்கிறேன். இந்த லீஃப்ஸுக்கும் வரைஞ்சிக்குவேன். பாருங்க பாருங்க, சின்ன லீஃப்ஸுக்கும் அடிச்சுக்கிறேன். க்ரீன் கலர் முடிச்சிட்டோம். நான் எல்லோ கலர் எடுத்து பூக்கு நடுவில் இருக்கிற பார்ட் கடிக்கிறேன்.
நான் சின்ன பூக்கும் அடிச்சுக்கிறேன், பெரிய பூக்கும் அதே தான் போடுறேன். இங்க ஆரஞ்சு கலர் கூட கொடுத்துக்கலாம், எல்லோ கலர் அடிச்சு முடிச்சாச்சு. நான் ரெட் கலர் எடுத்து பூவோட இதழ்களுக்கு அடிச்சிருக்கிறேன். நீங்க எந்த கலர் வேணாலும் எடுத்து அடிச்சுக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச கலர் ரெட்டு, அதனால நான் ரெட் எடுத்து அடிச்சிருக்கிறேன். நீங்க எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம், அதாவது டிஃப்ரெண்ட்டாகவும் அடிச்சுக்கலாம். எப்படின்னா ஒரு பூக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலராகவும் இன்னொரு பூக்கு டிஃப்ரெண்ட் கலராகவும் அடிச்சுக்கலாம், இல்லைன்னா எல்லா பூக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர் அடிச்சுக்கலாம். ஒவ்வொரு இதழுக்கும் டிஃப்ரெண்ட்டாக கலரில் அடிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடிச்சுக்கலாம், நீட்டாக அடிச்சுக்கலாம். நான் எல்லாத்துக்கும் அடிச்சிட்ருக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக அடிச்சிட்ருக்கிறேன்னு. இந்த மாதிரி நீங்களும் அடிச்சிக்கலாம். கலர் எந்த கலராக இருந்தாலும் ஓகே தாங்க, ரெட்டு தான் அடிக்கணும்லாம் இல்லைங்க. நான் சின்ன பூக்கு அடிக்கிறேன், சின்ன பூக்கு நிதானமாக அடிக்கணும். நான் அடிச்சுட்டு இருக்கிறேன் பாருங்க, எவ்வளோ அழகாக அடிச்சுட்டு இருக்கிறேன்னு பாருங்க, பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் மற்ற பூக்களுக்கும் அடிச்சுட்டு இருக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க, பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம பானை கலர் அடிக்கலாம். நான் மண் பானை ப்ரௌன் கலர் எடுத்து அடிச்சுட்டு இருக்கிறேன். இந்த ரவுண்டு கட்டை மட்டும் பொறுமையாக அடிங்க, இந்த பச்சையில் போய் கலந்துடும். உள்ள நான் கொஞ்சம் லைட்டாக ஷேடிங் கொடுக்குறேன். நான் அவுட்லைன் கொடுத்து கலர் அடிக்கிறேன், பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்னு. இந்த மாதிரி நீங்கள் அடிங்க, அப்போ அதிகமாக வெளியே போகாது கலர்ஸ். நம்ம கலர்லேயே ஒரு அதே மாதிரி பக்கத்தில் லைன் கொடுத்து அதுக்குள்ள நம்ம கலர் அடிச்சு அப்புறம் இன்னொரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நம்ம கலர் அடித்து முடிக்க போகிறோம், பாருங்கள் பாதி முடிச்சிட்டோம். மண் சட்டி முடித்தோம்னா நம்ம டிராயிங் ரெடி, பாருங்கள் மண் சட்டிக்கும் கலர் அடித்து முடிக்க போகிறோம். கீழே இருக்கிற ஓவலுக்கும் நம்ம கலர் அடிக்கலாம், அதே மாதிரி அடிச்சுக்கலாம். பாருங்க நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். மரம் வரைஞ்சதெல்லாம் அழிஞ்சிருக்கு, அதனால அவுட்லைன் கொடுத்து அழகுபடுத்திக்கலாம். நான் அவுட்லைன் 11B பென்சில் வச்சு தான் கொடுத்துட்ருக்குறேன், பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் கொடுத்துக்குங்க. நான் அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட என்கரேஜாக இருக்கும். பாய்.